என்னென்ன காமன் டாக்ஸஸ் அண்ட் டிடக்ஷன்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரிட்டைர்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் எஸ்சி. இஃப் ஐ எம் அ 60 இயர்ஸ் ஓல்ட், ஐ மீன் ஒவ்வொரு ஒர்க்குக்கும் ரிட்டைர்மெண்ட் 52 to 50 இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இயர்க்கு அப்புறமா எனக்கு அந்த ஜாப்லேருந்து எனக்கு ரிட்டைர்மெண்ட் கிடைக்கும், அந்த ரிட்டைர்மெண்ட்டுக்கு எனக்கு கிடைக்கக்கூடிய பிஎஃப் அமௌண்ட், ரிட்டைர்மெண்ட் அமௌண்ட் வந்து எனக்கு டேக்ஸ்லேருந்து ரிடக்ஷனபிள். அது எவ்வளோ அமௌண்ட்டாக கூட இருக்கலாம், 2.5க்கு மேலேயும் இருக்கலாம், இருந்துச்சுனாலும் எனக்கு அது வந்து டேக்ஸ் ரிடக்ஷனபிள். நெக்ஸ்ட் வந்து சேரிட்டபிள் டொனேஷன், எஸ் சேரிட்டபிள்லேருந்து எனக்கு ஒரு ஃபண்டு வருது, அது என் பிஸ்னஸ்க்காக வரலாம், என்னோடய பர்சனல் யூஸ்க்காக வரலாம், என்ன யூஸ்க்காக வந்தாலும் அது எனக்கு நான் டேக்ஸபிள். நெக்ஸ்ட்டு மொரிட்டேஜ் இன்ட்ரெஸ்ட் ரிடக்ஷன், எஸ் மொரிட்டேஜ் கமிட்டீஸ்லேருந்து எனக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து எனக்கு ரிடக்ஷன் தான். அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் காலேஜ் எஜுகேஷன்ஸ் காஸ்ட், எஸ் எனக்கு காலேஜில் இப்போது ஒரு அகாடமிக்கலாக எனக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க, எனக்கு வந்து அமௌண்ட் வந்து கம்மி பண்ணி கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது எனக்கு அந்த அமௌண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து எனக்கு டேக்ஸில் ரிடக்ஷனபிள். நெக்ஸ்ட்டு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்பென்சஸ், என்னோடய செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக நான் பண்ணக்கூடிய எக்ஸ்பென்சஸ் எல்லாமே வந்து எனக்கு டேக்ஸ்க்குள்ளே ரிடக்ஷனபிளாக வராது, எனக்கு அந்த இடத்துல டேக்ஸ் ரிடக்ஷனாக கொடுத்துருவாங்க, டேக்ஸாக அதை எடுத்துக்கவே மாட்டாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ், எஸ் என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸில், என்னென்ன சோர்ஸில் எனக்கு கிடைக்குங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், டிவைடெண்ட் ஃப்ரம் ஷேர்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எக்ஸெட்ரா. எஸ் நான் ஒரு ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படின்னா எனக்கு அதுலேருந்து கிடைக்கக்கூடிய டிவைடெண்ட் அமௌண்ட்டும், மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த இடத்துலேருந்து எனக்கு கிடைக்கக்கூடிய டிவைடெண்ட் அமௌண்ட்டும் எனக்கு வந்து அதர் ரிசோர்ஸஸ் இன்கம் தான், எனக்கு இது வந்து டைரக்ட் ரிசோர்ஸஸ் இன்கமாக வராது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, இன்கம் ஃப்ரம் லாட்ரிஸ், கிராஸ்வேர்ட்ஸ், ஹார்ஸ் ரேஸ் அண்ட் அதர் டைப் ஆஃப் கேமிங் அண்ட் பெட்டிங். எஸ் ஒரு கேமிங் மூலியமாகவோ ஒரு பெட்டிங் மூலியமாகவோ எனக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைப் ஆஃப் இன்கம் வந்து எனக்கு அதர் ரிசோர்ஸஸ் இன்கம். நெக்ஸ்ட் வந்து ப்ராவிடென்ட் ஃபண்ட், எஸ் நம்ம லாஸ்ட் ஸ்லைடில் பார்த்தோம் ப்ராவிடென்ட் ஃபண்டு அண்ட் இஎஸ்ஐ சப்ரனவுன்ஸ்மெண்ட் ஃபண்ட். இந்த ஃபண்ட்ஸ் எல்லாமே வந்து என்னோட ஃப்யூச்சர் டெபாசிட்டாக என்னுடைய இன்கம் பீரியட்லேயே எனக்காக எடுத்து வச்சுக்கக்கூடிய ஒரு அமௌண்ட்டு, அந்த அமௌண்ட் எனக்கு ஆஃப்டர் ரிட்டைர்மெண்ட் தான் கிடைக்கும். அந்த டைப்பில் எனக்கு கிடைக்கக்கூடிய அந்த அமௌண்ட் வந்து எனக்கு ஒரு இன்கமாகவே கன்சிடர் பண்ணாமல் அதை வந்து எக்ஸப்ஷன்ஸ்னாக கொடுத்துட்றாங்க, இது வந்து எனக்கும் அதர் ரிசோர்ஸஸ் ஆஃப் இன்கம் தான். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு ஃப்ரம் பேங்க், டேர்ம்ஸ் டெபாசிட் கம்பெனி டெபாசிட்ஸ் எக்ஸெட்ரா. எஸ் நான் ஒரு பேங்க் டேர்மாவோ இல்லை ஒரு கம்பெனி டேர்மாவோ நான் ஒரு டெபாசிட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த டேர்ம் ஆஃப் டெபாசிட் அமௌண்ட்லேருந்து எனக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டு எனக்கு அதர் ரிசோர்ஸஸ் இன்கம் தான். நெக்ஸ்ட்டு அட்வான்ஸ் பேமெண்ட் ஆர் கேஷ் ரிசீவ்டு டியூரிங் நெகோஷியபிள் ஆர் டிரான்ஸ்பரபிள் ஆஃப் எனி கேபிட்டல் அசெட். கேபிட்டல் அசெட்டுக்காக நான் அட்வான்ஸாக பே பண்ணி வச்ச பேமெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு அதர் ரிசோர்ஸஸ் இன்கம். எஸ் அந்த பேமெண்ட் கம்ப்ளீட் ஆகும்போது என்னுடைய டெபாசிட் அமௌண்ட் எனக்கு ரீஃபண்டபிள் ஆகும், அந்த ரீஃபண்ட் அமௌண்ட்டும் எனக்கு அதர் ரிசோர்ஸஸ் இன்கம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, பேமெண்ட் ரிசீவ்டு ஃப்ரம் ரெண்டிங் ஆர் மெஷினரி பிளான்ட் எக்ஸெட்ரா. ஏசி என்னோடய பிளான்ட், என்னோடய மெஷினரியை நான் ரெண்ட்டுக்கு கொடுத்துருக்கேன் ஆர் என்னோடய லேண்டே ரெண்டில் இருக்குது அப்படின்னா அந்த லேண்டுக்கு எனக்கு கிடைக்கக்கூடிய ரெண்ட் பார்த்திங்க அப்படின்னா எனக்கான அதர் ரிசோர்ஸஸ் இன்கம். நெக்ஸ்ட்டு கிஃப்ட் வேல்யூஸ் இன் எக்ஸஸ் ஆஃப் ருபீஸ் 50,000 எக்ஸப்ட் வென் ரிசீவ்ட் அண்ட் கிஃப்ட் ஆன் தி ஒகேஷன் ஆஃப் மேரேஜ். எஸ் மேரேஜ் மூலியமாக மட்டுமே எனக்கு கிடைக்கக்கூடிய கிஃப்ட்ஸில் எனக்கு 50,000 ருபீஸ்க்கு மேலே எனக்கு ஒரு கிஃப்ட் வந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அந்த கிஃப்டோட வேல்யூவும் எனக்கு அதர் ரிசோர்ஸ் இன்கம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, இன்கம் ரிசீவ்டு ஃப்ரம் தி சேல்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. எஸ் என்னோடய ப்ராப்பர்ட்டியை நான் சேல்ஸ் பண்ணுறேன், அது என்னோடய பிஸ்னஸில் கிடையாது, அண்ட் அதோட எனக்கான எந்த இன்கமும் கிடையாது அந்த இடத்துல, ஜஸ்ட்டு ஒரு லேண்டாக வச்சுருக்கேன், அந்த லேண்டை நான் போய் சேல் பண்ணுறேன் அப்படின்னா அதில் எனக்கு கிடைச்சக்கூடிய அமௌண்ட்டும் எனக்கு அதர் ரிசோர்ஸஸ் இன்கம் தான். அண்ட் நெக்ஸ்ட் இந்த பிக்சர் பார்த்திங்க அப்படின்னா, இன்கம் ஃப்ரம் அதர் ரிசோர்ஸஸ் கவர் அண்டர் தி செக்ஷன் 56 and 59 சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 56 வந்து சேரிட்டபிலிட்டி, எஸ் சேரிட்டபிள் மூலிமா எனக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டு. நெக்ஸ்ட் 57 டிடக்ஷன் அலௌட் அண்டர் தி ஹெட், எந்த ஹெட்ஸ் ஆஃப் ப்ராவிடன்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது மூலிமா எனக்கு கிடைக்கக்கூடிய டிடக்ஷன்ஸ் கன்செஷன்ஸ் எல்லாமே எனக்கு ஆட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அமௌண்ட் நாட் டிடக்டபிள் அண்டர் தி ஹெட்,
டிடக்டபிளாக இருக்க இல்லாத நாட் டிடக்டபிள் அமௌண்ட்ஸுமே எனக்கு அதர் ரிசோர்ஸஸ் இன்கம். நெக்ஸ்ட்டு டிமீடு இன்கம், எக்ஸ்ட்ரா நான் பண்ணக்கூடிய சேல்ஸ் மூலிமாவோ இல்லை எனக்கு கிடைக்கக்கூடிய ஷேர்ஸ் மூலிமாவோ எனக்கு கிடைக்கிற அமௌண்ட்டுமே வந்து எனக்கு அதர் ரிசோர்ஸஸ் இன்கம். அண்ட் நெக்ஸ்ட்டு இதை பற்றின இன்னும் எக்ஸ்பிளனேஷன்ஸ் எல்லாம் அப்கமிங் வீடியோஸ் நெக்ஸ்ட் பிளேலிஸ்ட்டில் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணுவோம்.